ஸ்ரீகாந்ததுருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயஹ பிராச்சீனோ குரவோபியஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ஸரசே, நமஸ்ஸரசஸ்பதயே, நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே, நமோதிவே நம பிருதிவே நம. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 742வது நாமாவளி பவ தாவ சுதா விருஷ்டி. பவதாவசுதா விருஷ்டின்னா மழை. சுதா அப்படின்னா அமிர்தம்னு அர்த்தம். திருக்கடையூர் சுவாமிக்கு சுதா கடேசர்னு பேர். சுதா விருஷ்டி அமுத மழை. அமுதங்கிறது தேவர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடையப்பட்டு அதை வந்து எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டு அதில் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் அவா சாப்பிடப்படாது இவா சாப்பிடப்படாதுன்னு மகாவிஷ்ணு ஒரு அவதாரமே எடுத்து அம்பாளுடைய சிறப்பை பாருங்க. சுதா விருஷ்டிங்க அமுத மழைங்கிற ஒரு குடத்தில் இருக்கிறது எப்படி இருக்குது? அந்த குடத்தில் இருக்கிறதே நாங்கள் சாமின்னு சொல்லிட்டுருக்கோம். இப்படிதானே திருக்கடையூரில் அமிர்த கணேசர் சுதா விருஷ்டினர் அப்படியே மழை பொழி அமுத மழை அமுத மழை மாதிரி அம்பாள் யாருக்கு? பவதாவ சுதா விருஷ்டி. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. பவம்னா உலகியல், அது சம்சாரின்னு சொல்லுவாள். சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தை கிராமப்புறங்களில் எல்லாம் சம்சாரிப்பா ஏதோ பார்த்து அனுகிரகம் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும், ஏதாவது குற்றம் அந்த விசாரணை. நான் சொல்கிறது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி, அவன் ஒரு சம்சாரி அப்படின்னா குடும்பத்தை வச்சுருந்துருக்கான், ஏதோ ஒரு கோழி திருடி பெரிய கேஸு, இந்த கோழி திருடுறது ஆடு திருடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அப்போ வரும்போது அவனுக்கு தண்டனை விதிக்கும்போது ஒரு கருணை காட்டுவா. எதனால் காட்டுவா அப்படின்னா, அவன் ஏதோ புள்ள வீட்டுக்காரன் தெரியாதனமா ஒரு ஆடை எடுத்து விட்டான் விடு, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டானதை ஏதோ பணத்தை கட்டு அப்படின்னா அந்த ஒரு கருணையின் காரணமாக தண்டனையை குறைப்பார்கள். ஏன்னா குடும்பம் குட்டி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 10 குழந்தைகள் 15 குழந்தைகள்லாம் இருக்கிற குடும்பம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருந்திருக்கு. நான் சொல்ல 300 வருஷம் அப்படின்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்காக ஏதோ பசி தங்க முடியாமல் ஏதோ ஆடு கோழி பக்கத்தாத்தில் இருக்கு மேய்ஞ்சிட்டு அதை பிடிச்சின்னு போயிடுவான், இல்லை தோட்டத்தில் போய் மாங்காவை பறிச்சுன்னு வந்துடுவான், இல்லை எதையாவது ஒரு தப்பு, அதாவது தன்னுடைய சூழல், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் உடன்பிறந்தாருக்காக செய்ய வேண்டிய சூழல், வேற சூழல் இல்லாத போது சில தவறுகள், அதுதான் வறுமை சூழல்னு சொல்வார். அபிராமி பட்டர் கதறி இருப்பார், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை, இதுதான் இந்த பவதாவங்கிறது. யோசிச்சு பாருங்களேன், 10 ரூபா பணம் வேணும், ஒரு பிச்சைக்காரன் கேட்குறாங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம கையில் இருந்தால் போட்டுருவோம். ஆனால் அதே நாம் நமக்கு அந்த ஒரு 10 ரூபா வேணும்னா அது அடுத்த வாழ்க்கை எவ்வளவு யோசித்து கேட்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை அனுபவிச்சிருக்கார் அபிராமி பட்டர். அதனால தான் இல்லாமை சொல்லி ஒரு வருதம் பார்சென்ட் நான் நாளைக்கு தரப்பா அப்படின்னு சொல்லி வாங்குறதே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அது மிகப்பெரிய வறுமை. எல்லாவற்றையும் விட கொடியது வறுமை, அப்படி தானே? வியாதியை விட கொடுமை அது, இந்த வறுமைங்கிறது. அதனால தான் அபிராமி பட்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அம்பாளை கும்பிடுங்கோ, சர்வக்ஷேமத்தையும் கொடுப்பா. அதனால காசு சொல்கிறார், தனம் தரும் முதல்ல வச்சார். ஏன்னா வறுமை பாடாப்படுத்துறது, பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய் அப்படி வருத்தப்பட்டு கதறார். இதுவோ உந்தன் மெய்யருளே, உன் கோயில் வாசலில் வந்து உன் சன்னதியில் வந்து வேதம் சொல்லி பிழைக்கக்கூடிய என்ன ஒரு கவிதை பாடி எவனோ ஒரு பணக்காரன்ட்ட போய் ஒல்லியாக இருக்கிறவனை குண்டா இருக்கான்னு சொல்லி
அவன் வந்து காசே தர மனசு இல்லாதவனை கொடையாளின்னு சொல்லி முட்டாள அறிவாளின்னு சொல்கிற மாதிரி புகழ்ந்து பாடி, நான் இந்த காசை வாங்கணுமா, பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய் இதுவோன்னு இழிவுச்சிருப்ப அந்த இடத்துல. இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு அபிராமிபுத்திரர் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்பாள்கிட்ட பேசுகிறார். ஹரிதாஸ சகஸ்ரநாமம் அபிராமி எந்தாதியும் தமிழும் வடமொழியும் தான், அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் அதில் கிடையாது. இப்போ என்ன இதை சொல்கிறேன்னா, இந்த பவதாபங்கிறது என்னென்னா, இந்த அது ஒரு விதமான துக்கம். அந்த துக்கத்தை மாணிக்கவாசகர் சொல்லுவார், இந்த பவதாபங்கிறதுக்கு விளக்கம், அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அப்படிம்பார். அல்லல்னா என்ன தெரியுமா? இப்போது ஒரு மனுஷனுக்கு சளி சாதாரணமாக ஒரு பிரச்சனை, மூக்கு இருக்கிற வரைக்கும் வத்தாது, சண்டை போட்டுனே இருக்க முடியுமா? பசி மனிதனுடைய இயல்பு, கரெக்டாக காலம்புறம் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்டாகும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி சரியான வெயில், உச்சி வெயில், அப்படியே வேர்வை, ஒரு சின்ன காற்று இல்லைன்னா ஒரு ஏசி அப்படி நம்ம மேலே பட்டால், அதுவும் அந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஒரு சௌக்கியம் நமக்கு எதிர். அதுதான் அவரே சொல்கிறார், பவதாவ சுதாவஷ்டினா என்னத்தோன்னா, வறுமையில் காஞ்சி போயிருக்கக்கூடிய ஒரு பயிருக்கு அப்படியே மேலேந்து மழையாக அப்படியே கொட்டுற மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம். அம்பாளுடைய அனுகிரகத்தை எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அவள் வந்து எண்ணி கொடுக்குறவ இல்லை, வாரி கொடுக்குறவ. கையில் பணத்தை வச்சுன்னு எண்ணி எண்ணிலாம் கொடுக்க மாட்டான், அதனால விருஷ்டின்னு சொல்கிறார். காஞ்சி போன பயிருக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு வாடிய பயிரை கண்டபோது உலம் வாடினேன். என்ன மாதிரி ஆத்மஞானியெல்லாம் இருந்திருக்கா பாருங்க. அந்த மாதிரி அந்த பயிரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருந்தால் அது வாழும், கொஞ்சம் கொஞ்சமாக அது சாகும். நேரடியாக பட்டுன்னு ஒரே நேரத்தில் செத்து போயிடாது இந்த தண்ணி இல்லாத தாவரம், அதுவும் இந்த வெயில் நேரத்தில். அது எவ்வளோ ரணவேதனையாக இருக்கும், அந்த ரணவேதனையை தான் அல்லல்னு சொல்கிறோம், அதை தான் பவதாவம்னு சொல்கிறோம். காட்டு தீ அப்படின்னு சொல்லலாம் பவதாவ அப்படின்னா. நல்ல வெயில் நேரத்தில் காட்டில் மரங்கள் உரசி குடிச்சா என்ன ஆகும், பக்கத்தில் நிற்க முடியுமா? சர்வத்தையும் அழிச்சிட்டு போயிடும். ஆனால் அப்படி அழிக்கக்கூடிய அந்த தீயை மழை வந்து அணைச்சா மாதிரி, வேறு தண்ணியில் ஊற்றி நீ அணைய முடியாது. அம்பாளுடைய கருணையினால் இந்த உலக தாபம் நீங்குமே அன்றி தானாக சுபாவத்தில் தன் முயற்சியால் யாராலையும் அது என்ன, பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவார். கடலை யாராவது நீந்தி கடக்க முடியுமா? ஆசை கடல் அகப்பட்டு அப்படிங்க மாட்டின்ட்ட, கடலுக்குள்ளே மாட்டின்ட்டோம். நீச்சல் தெரிஞ்சாலும் எவ்வளோ தூரம் நீந்துவேன்? அதில் இருக்கக்கூடிய மற்ற மீன்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை வறுமையை தருகிற போது, துன்பத்தை தருகிற போது, அந்த அல்லல்ங்கிறது என்னென்னா, உடலுக்கு பிரச்சனை, உள்ளத்துக்கு பிரச்சனை, அறிவுக்கு பிரச்சனை, ஆன்மாவுக்கு பிரச்சனை, நாளுக்குமே பிரச்சனை, எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இல்லை, அதுதான் பவதாபம்னு பேர். அழிக்கிறது உடம்புல வியாதி, உள்ளத்தில் குழப்பம், அறிவில் தெளிவில்லை, ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ நான்கினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு அம்பாள் எப்படின்னா, அம்பாளுடைய அனுகிரகம் எப்படின்னா, வசுதாவ விருஷ்டி சுதாவிருஷ்டி, அப்படி அமுத மழை மாதிரி தண்ணீர் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் இறந்து கொண்டிருக்கிற ஒரு தாவரமாய் தன்னை நினைத்து பாருங்கள். நான் ஒரு செடி, எனக்கு தண்ணி இல்லை, இந்த வெயில் நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உடல் வற்றும், நான் வரலும். அந்த மாதிரி நேரத்தில் மழை சோன் ஊற்றினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கருணை வடிவம் அம்பாள், அதுதான் பவதாவ சுதா விருஷ்டி. நம்ம கேட்கறதுக்கு மேலே அனந்தம் அடங்க தரக்கூடிய அம்பாள். ஆனால் கேட்டு வாங்கணும், கேட்காமலே பல விஷயத்தை செய்வாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய் அப்படிப்பாள். வலிய வந்து ஆண்டு கொண்டாய், நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து ஆண்டு கொண்டாய் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பண்பெல்லாம் இருக்குது. ஆனால் உபாசனாக்காரர்களுக்கு
இந்த பஞ்சதசாட்சரி உபாசனை எடுத்துட்டு லலிதா சகஸ்ரநாமம் பண்ணுறவாளுக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமமானது எதை செய்யும் அப்படின்னா, அவர்கள் வேண்டுகிற அனைத்து நலன்களையும் மழை போல் நன்மைகளை மிகுதியாக செய்வது. ஐஸ்வர்யங்கிறது நன்மைகளின் மிகுதி. அது எப்போ அப்படின்னா, சம்சார காட்டு தீயினால் பாதிக்கப்பட்ட அல்லல், தொடர்ந்து அல்லல், தொடர்ந்து பிரச்சனை. ஒரு நாளை பார்த்த மாதிரி பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வழியே தெரியல, எப்படி போனாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய பண்பு தான் பவதாபம்னு சொல்லுவோம். காட்டு தீ மாதிரி மனுஷனை கொள்றது. அந்த காட்டு தீயை அணைக்கணும்னா வேற எதனாலையும், பத்தி எடுத்துனா வேற எதனாலையும் அணைக்க முடியாது. அப்படி அணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேகம் உண்டி தான் ஒத்தாசை பண்ணணும். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு தீனா ஓட வேண்டிதான், எந்த பக்கம் எல்லா பக்கமும் பிடிச்சேரியும், எந்த பக்கம் எரிஞ்சாலும் அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு கூட முடியாமல் மாட்டின்னு தான் நம்ம அந்த காட்டு தீயில மாட்டிடுவோம். அந்த மாதிரி அப்படி இருக்கிற அந்த சூழலில் யாராலையும் ஒத்தாசை பண்ண முடியாது, அம்பாள் ஒத்தாசை பண்ணுற மாதிரின்னு இந்த நாமாவளி நமக்கு சொல்கிறது. அப்படியே அந்த காட்டு தீயை அணைக்கிறது மாதிரி சமஸ்தமும் ஒரு மழை பெஞ்சதுன்னா எல்லாம் அந்த அப்படியே சமாதானாகி மிக குளிர்ந்த ஒரு பண்பை அடைவோம், நம் மனதை குளிர வைக்கும். ஆர்திராம்னு சொல்கிறார் அம்பாளை கும்பிடும்போது அப்படி ஒரு மன அமைதி வரும், அப்படி ஒரு தெளிவு வரும். இந்த நாமாவளியை சொன்னால் ஆயுர் ஆரோக்கியம் வியாதி நிவர்த்தி எல்லாமே இந்த நாமாவளியில் இருக்குது. எல்லாத்தை விட இந்த நாமாவளியினுடைய தனி சிறப்பு என்னென்னா, வறுமையை நிவர்த்தி பண்ணும். வறுமைன்னு எந்த சூழல்லையும் ஒரு மனுஷாளுக்கு வரப்படாது. அந்த அந்த விஷயத்தை கேட்டு வாங்கி நமக்கு வரமாக கொடுத்துருக்கா வச்சன்யாதி வாக்தேவதைகள். சொல்லி வறுமையை இல்லாது செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.